அன்புடைய வணக்கம் ஆஸ்ட்ரோ தமிழ் எஸ்என் கணபதி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் ஜோதிஷ்ட விஜாபதி எஸ்என் கணபதி மகா சிவராத்திரியும் ஜோதிடமும் அதை பற்றி சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த பதிவு அதாவது பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு முன்னால் வரும் அந்த ஒரு நாளே சிவராத்திரி இன்று இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இரவு பத்து மணி முதல் மூன்று மணி வரை முதுகு தண்டு நேராக வைத்து அமர்ந்து சிவராத்திரி வழிபாடு செய்வது மகா உத்தமம் பூமியை நோக்கி இருபத்தி நாலு மணி நேரமும் பிரபஞ்ச சக்தி வந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே தான் இருக்குது ரொம்ப நல்ல விஷயம் அதில் மாசி மகா சிவராத்திரியான வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் இந்த ஒரு நாள் பிரபஞ்சம் தன்னுடைய அபரிதமான சக்தியை மற்ற நாளை விட அதிகமாக சிவராத்திரி அன்று அது இன்று பூமிக்கு அதாவது நமக்கு தருகிறது மாசா மாதம் வரும் சிவராத்திரியிலும் சக்தி உண்டு அதே சமயம் மாசி மகா சிவராத்திரி மேலும் அபரிதமான சக்தியை கொண்ட நாளாக இருக்குது ஜோதிடத்துக்குள்ள வருவோம் கோட்சாரத்தில் சூரியன் ஸ்திர ராசியான கும்பத்தில் இருக்கிறார் தன்னோடு இணைந்த புதனை அஸ்தமனம் செய்து மிக விசேஷ சுபபலத்துடன் அந்த ராசியில் வீட்டிருக்கிறார் சூரியன் எந்த கிரகத்தை கிரகத்தை அஸ்தமனம் செய்தால் அவர் சுபபலனை பெறுவார் என்றது ஒரு ஜோதிட தத்துவம் சூரியன் காரகத்துவங்களில் சிவபெருமானை குறிக்கும் எனவே அந்த சிவபெருமான் கும்ப ராசியிலே வீட்டிருக்கிறார் கும்ப கலசம் உடைய நீர் நிறைந்த ரொம்ப விசேஷமான ராசி கும்பராசி அந்த ராசியில் சூரிய பகவான் புதனோடு இணைந்து தன்னுடைய காலப்புஷத்தோடு தன்னோட வீட்டை ஐந்தாம் வீட்டையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற எந்த நேரத்தில் அவர்கிட்ட போய் நம்ம ஒரு வரம் கேட்டால் கடவுள் வாரி வழங்குவார் எனவே கும்பராசியில் வீட்டிற்கும் சுப பலத்தோடு வீட்டிற்கும் சிவபெருமானிடம் பக்தர்கள் கோரிக்கைகளை மிக சிறப்பாக நிறைவேற்றும் மகா உன்னத சக்தியோடு வீற்றிருக்கிறார் மேலும் சூரியன் தனது ஏழாம் பார்வையில் தன் சொந்த வீட்டையே பார்க்கிறார் காலபுருஷ தத்துவப்படி அது ஐந்தாம் வீடு மேலும் சூரியன் இருப்பது காலபுருஷ தத்துவப்படி லாபஸ்தானத்தில் பதினோராம் இடம் ஜெயஸ்தானத்தில் வேறு எனவே இவ்வளவு விசேஷம் பொருந்திய இந்த அமைப்பில் ஜாதகம் இன்றைய கோற்றார் அமைப்பு இருக்கிறது இன்று மகா சிவராத்திரி மே பூமிக்கு அபிரதமான சக்தி ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அதிகமாக கிடைக்கூடிய இந்த நாளில் நாம் நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு சிவ வழிபாடு சிவராத்திரியில் செய்வது ரொம்ப விசேஷம் ஸோ இந்த விசேஷம் பொருந்திய சிவராத்திரி நன்னாளில் சிவபெருமானை வேண்டி இரவு பத்து முதல் மூன்று மணி வரை பிரார்த்தனை செய்வதால் பூர்வ புண்ணிய பலம் எல்லா ராசியினருக்கும் கிட்டும் மேலும் காலபுருஷ தத்துவப்படி இன்றைய ஜாதக அமைப்பு பனிரெண்டு பாவகங்களும் விசேஷ அமைப்பில் உள்ளன கோச்சார கிரகங்கள் நல்லது தானாகவே எல்லோருக்கும் நடக்கும் அமைப்பு இன்னைக்கு இருக்கு இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலனை முழுவதுமாக நாம் அனுபவிக்கணும்னா நாமும் ஒருபடி வரக்கூடிய அந்த வரனை வாங்குவதற்கு நாமும் இறைவனிடத்தில் இறங்கி அதாவது மனம் இறங்கி பிரார்த்தனை செய்து கிடைப்பதை மிக சிறப்பாக கேட்டு பெற்றுக்கொள்வது நமக்கு தேவையானதும் இறைவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் மிக உன்னத நன்னாள் நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லாவித நற்பலன்களையும் பூர்வ புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் இன்று பெறுகிறோம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய